அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபம் ஏற்றக்கூடாத எண்ணெய்களை பற்றி. தீபத்தை பத்தி நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, அம்மா எந்த எண்ணெயில ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு. தீபம் ஏற்றுவது எண்ணெயில், நல்லெண்ணெயில் ஏற்றுறதா அல்லது நெய்யில் ஏற்றுறதா, இழுப்பெண்ணெயில் ஏற்றுறதா, வேப்பெண்ணெயில் ஏற்றுறதான்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஏற்கனவே நான் தீபத்தை பற்றி, விளக்கை பற்றி பேசிய பதிவுகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் அதை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏற்றக்கூடாதவைகளை பற்றி மட்டும் இதில் நம்ம பார்ப்போமா? முதல் எண்ணெய் அதில் என்னன்னா கடலை எண்ணெயில் ஏற்றக்கூடாது. கடலெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஆனால் விளக்குக்கு ஆகாதது. எங்கே கடலெண்ணெய் ஏற்றப்படுகிறதோ அங்கே தரித்திரியம் அப்படியே இருக்கும், அது நகர்ந்தே போகாது. அதனால் கடலெண்ணெய் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. எந்த காரணம் கொண்டோ எண்ணெய் இல்லை அப்படின்னு அவசரத்துக்கு ஊற்றிட்டேன் அப்படின்னு கூட ஊற்றி விளக்கேற்றக்கூடாது. முதல் எண்ணெய் கடலெண்ணெய். அடுத்து ரெண்டாவதாக கடுகு எண்ணெய் பயன்படுத்தியும் விளக்கேற்றக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் கடுகு எண்ணெய்ங்கிறது உணவுக்கே நம்ம பயன்படுத்துறது கிடையாது, அது பொதுவாக நம்முடைய வயிற்றுக்கெல்லாம் ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், அநேகமான பேருக்கு கடுகு எண்ணெய் ஒத்துக்கவே ஒத்துக்காது. நீங்கள் வடக்கு பகுதியிலலாம் நிறைய பேர் யாத்திரையாக போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காசி, ஹரித்வார் இந்த மாதிரி போகிறவங்க எல்லாருமே அங்கே ஏதாவது உணவகங்களில் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை, வயிற்றுக்கு ஒத்துக்கலைன்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கடுகு எண்ணெய் தான். ஏன்னா அங்கே அதிகமாக பயன்படுத்துறது கடுகு எண்ணெய். அவங்க சின்ன வயசுலேருந்து பயன்படுத்தி அவங்களுக்கு ஒத்துக்கும், ஆனால் நமக்கு ஒத்துக்காது. இந்த கடுகு எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்தியும் அன்றாடம் நாம் விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது கூடாது. அதனால் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது போன்ற சூரியகாந்தி எண்ணெய் அல்லது பாம் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தி நாம் விளக்கேற்றக்கூடாது. நிறைய பேர் வந்து இதெல்லாமுமே வந்து நெய் மாதிரி தானே இருக்குது, எண்ணெய் மாதிரி தானே இருக்குது, ஊற்றி ஏற்றினா என்ன அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எந்த பலனும் கிடையாது, மாறாக இதையெல்லாம் ஏற்றக்கூடாது, எதிர்மறை ஆற்றல்களை நமக்கு அப்படியே வைத்திருக்கும் அப்படின்னு பெரியவங்க இதை தவிர்த்திருக்கிறாங்க. அதனால் ஏற்றக்கூடாது. ஒரு விளக்கில் ஏற்றின எண்ணெயை கொண்டு வந்து இன்னொரு விளக்கில் ஏற்றக்கூடாது. சுட்ட எண்ணெய் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். சுட்ட எண்ணெய்ன்னு சொன்னால் வடை சுட்ட எண்ணெயோ பூரி சுட்ட எண்ணெயோ கிடையாது. ஒரு விளக்கில் நாம் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு விளக்குக்கு ஊற்றி நாம் ஏற்றக்கூடாது, அது அந்த விளக்கிலே தான் எரியணும். அதனால் இது போல் தீபத்தில் சூடான அந்த சுட்ட எண்ணெயை ஊற்றி இன்னொரு விளக்கு நாம் ஏற்றக்கூடாது. ஆக ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெய்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர்த்து நாம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லா எண்ணெய்களும் தகுதி உடையவை தான். அதனால் அந்தந்த காரணங்களுக்கு அந்தந்த எண்ணெயை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதற்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்குது, அவர்களுக்கு ஒரு தெளிவாக அமையும். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.